படும் தனி பெருவிழா. பொங்கல் இயற்கைக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றியறிதலாக கொண்டாடப்படுகிறது. நான்கு நாட்களுக்கு கொண்டாடப்படும் பொங்கல் தை மாதத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. தை மாதம் மங்களகரமான மாதமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14 அல்லது 15 அன்று தை மாதம் பிறக்கும். பொங்கலின் முதல் நாள் போகி என்று அழைக்கப்படும். போகி பண்டிகை என்பது மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கும் நேரம் வருகிறது. பழையன கழிந்து புதிய புகம் நாளாக இது கொண்டாடப்படுகிறது. மழை கடவுளுக்கு நன்றி செலுத்துவதுடன் பழைய பொருட்களை வீசிவிட்டு வீட்டை சுத்தம் செய்வார்கள். விளைச்சல் முடிந்து பிறக்கும் ஆண்டு மகிழ்ச்சிகரமாய் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். பொங்கலின் இரண்டாவது நாள் சூரிய பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. இதுவே பொங்கலின் முக்கியமான நாள். இந்த நாளில் சூரிய தேவனை போற்றி வணங்குவார்கள். வீட்டு வாசலில் வண்ண வண கோலங்களை வரைவார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நல்ல நேரத்தில் அரிசியுடன் பால் சேர்த்து பொங்கல் சமைப்பார்கள். பானையிலிருந்து பால் பொங்கி வழியும் போது குடும்பத்தார் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியாக குரல் எழுப்புவார்கள். பொங்கல் தயாரானவுடன் சூரிய தேவனுக்கு படைப்பார்கள். பொங்கலின் மூன்றாவது நாள் மாட்டு பொங்கல் என்று அழைக்கப்படும். விவசாயத்திற்கு உதவி செய்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாள். இந்த நாளில் மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ண மலர் மாலைகளும் கிண்கிணி மணிகளும் அணிவிப்பார்கள். இப்போது வைக்கப்படும் பொங்கல் கால்நடைகளுக்கும் கால்நடைகள் மற்றும் பறவைகளுக்கும் வளர்ப்பு பிராணிகளுக்கும் வைப்பார்கள். பொங்கலை நான்காவது நாள் நாளை காணும் பொங்கல் என்று அழைப்பார்கள். இந்த நாளில் சமூகத்திற்கும் பஞ்சத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும். இப்பண்டிகையின் நிகழ்வுகள் உற்றார் உறவினார் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர் ஆசீர்வதித்தல் என்பன அடங்கும். பல்வேறு விளையாட்டு போட்டிகள், பட்டிமன்றம், உரி அடிக்கல், வழுக்கு மரம் எரல் போன்ற வீர சாகச போட்டிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறும். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.